அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் ஜெயம் ஜெய்சி இந்த இருந்து பார்த்தீங்கன்னா திருஷ்டி சுத்தி போடுறது ஆதி இந்த இருந்தே கிடையாது ஆதி காலத்துல இருந்தே திருஷ்டி சுத்தி போடும் பழக்கம் நம்மளுடைய அனைவருக்கும் உண்டு அது குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரை இந்த திருஷ்டி சுத்தி போடுறது அப்போ எப்படி திருஷ்டி சுத்தி போடுறது எல்லாம் பொதுவா வந்து மண் எடுத்துக்கணும் மிளகாய் எடுத்துக்கணும் மிளகு எடுத்துக்கணும் இப்படி எல்லா விதமாவும் நம்மளுக்கு திருஷ்டி சுத்தி போட்டிருக்காங்க முன்னோர்கள் எதுக்கு திருஷ்டி சுத்தி போடுவாங்க அப்படின்னா நம்ம உடம்புல எந்த முடக்கமும் இல்லாமல் யாருடைய கண்ணும் படாமல் இப்ப நம்ம பெரிய தொழிலதிபரா இருப்போம் நல்ல ஒரு அறிவு திறனோன்னு இருப்போம் மற்றவங்களுடைய கண்ணு பட்டுச்சுன்னா நம்மளுக்கு அது முடங்கிடும் நம்ம உடல் சோர்வாயிடும் ஏன்னா கண்ணுங்கிறது ஒரு வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷன் அதிகப்படியான கதிர்களை நம்மளோட உடம்புக்குள்ள செலுத்தும் போது நம்மளுடைய உடம்பு டயர்டாயிடும் அந்த வேலைகளை நம்ம சரிவர செய்ய முடியாது இதுக்கு தான் நம்ம திருஷ்டி சுத்தி போடும்போது என்ன அப்படின்னா அந்த பொருட்கள் மூலியமா மூலியமா சில நெகட்டிவ் எனர்ஜி வெளியேற்றிடுறதுங்கிறது தான் கணக்கு ஓகேங்களா அப்படி பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு லக்னத்துக்கும் நான் திஷ்டி சுத்தி முறையை நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன் இது இந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி இப்ப வந்து எக்ஸாம்பிள் மேச ராசியா இருப்பாங்க சிம்ம லக்னமா இருப்பாங்க அப்ப நான் மேசத்துக்கு உண்டான சுத்தி போடும் முறையும் சிம்மத்துக்கு உண்டான சுத்தி போடும் முறையும் நீங்க ரெண்டுமே ஆட் பண்ணிக்கணும் ஏன்னா ஒருவருக்கு லக்னமும் ராசியும் ஒரே மாதிரி அமையாது ரெண்டு விதமா அமையும் அப்ப ஒரே மாதிரியாக அமைஞ்சா ஒரே முறை போதும் உங்களுக்கு இரண்டா இருக்கும்போது ராசி லக்னம் இரண்டா இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டு விதமான சுற்றி போடுதல் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் சரி முதல்ல மேச ராசி மேச லக்னக்காரங்க நம்ம எப்படி சிறியவர் முதல் பெரியவர் வரை நம்ம சுற்றி போட்டுக்கலாம் இந்த முறையில் நீங்கள் பண்ணும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஆறு துவாரங்கள் வழியாக வெளியேறிடும் நீங்கள் செய்கிற காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நடக்கும் சரிங்களா முதல்ல செவ்வாய் கிழமையில் ஒரு செவ்வாய் கிழமையில ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க யாரு ராசி மேச லக்னத்தை காருங்க நான்கு பாகமா அதை நான்கா வெட்டி குங்குமம் தடவிக்கோங்க ரெண்டா நீங்க நாலா ஒரு மலர் மாதிரி அது தான் வந்து மலர் மாதிரி குங்குமம் தடவிக்கோங்க உங்க உடம்ப வலது பக்கம் இடது பக்கம் நல்லா உடம்பு ஃபுல்லாக சுத்திக்கோங்க உங்க வலது பக்கமும் இடது பக்கமும் நீங்களே உங்க உடம்ப நல்லா அந்த குங்குமம் தடவுன எலுமிச்சம்பழத்தை ஒரு தாமரை மாதிரி இருக்கும் அதை நீங்கள் நல்லா சுத்தி நீங்கள் உங்கள் வீட்டிற்கு வெளியே வந்து இந்த எல்லாம் போடாதீங்க எங்கேயாவது ஒரு காட்டு பக்கம் தூக்கி போட்டுருங்க இது வந்து பாத்தீங்கன்னா மேசம் என்ன அப்படின்னா எலுமிச்சம்பழம் வந்து சிற்றிக்கு சுறுசுறுசுறுன்னு இருக்கக்கூடியது அதுல இருக்கக்கூடிய குங்குமம் செவ்வாய்க்கு அதிபதி அப்போ மேச ராசி மேச லக்னத்துக்காரங்க எல்லாமே வந்து ஒரு செவ்வாய்க்கிழமையில ஒரு எலுமிச்சம்பழத்தை ஒரு நான்கா வெட்டி குங்குமம் தடவி உடம்புல வலது பக்கம் இடது பக்கம் உங்களைய நல்லா ஒரு மூணு முறை சுற்றி தடவிட்டு தூக்கி போடும்போது உங்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு வெளியேறிவிடும் சரிங்களா இது மேச ராசி மேச லக்னம் அடுத்தது ரிஷபராசி ரிஷப லக்னம் ரிஷபராசி ரிஷப லக்னம் இந்த காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படிகாரம் படிகாரம்னு உங்களுக்கு கிடைக்கும் எங்கே கிடைக்கும்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் படிகாரம் எடுத்துக்கோங்க மூணு வரமுளகா எடுத்துக்கோங்க படிகாரம் மூணு வரமுளகா ஒரு மண் கொஞ்சம் மண் இது எல்லாத்தையும் உங்கள் கையில் வச்சுக்கோங்க படிகாரம் மூணு வரமிளகா கொஞ்சம் மண் மண்ணுனா உங்களோட வீட்டு மண்ணே எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் கையில் வச்சு உங்கள் உடம்ப வலது பக்கம் இடது பக்கம் சுற்றி ரெண்டு பக்கம் மூணு பக்கம் மூன்று முறை சுற்றி ஒரு சின்ன மண் சட்டியில போட்டு எரிக்கவும் உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதான் படிகாரம் வரமிளகா மூணு கொஞ்சம் வீட்டுடைய மண் எடுத்து உங்கள் கையில வச்சு மூன்று முறை சுற்றி வலது பக்கம் இடது பக்கம் சுற்றி ஒரு சின்ன மண் சட்டியில் போட்டு இதை எரிச்சிருங்க எரிக்கும் போது நீங்கள் வந்து கற்பூரம் போட்டு எரித்தாலும் ஓகே எரிச்ச அந்த சாம்பல ஒரு டிச்சு ஓடையிருக்கு இல்லையா டிச்சில் அந்த ஃபுல் சட்டியோடு போட்டு உடைச்சிருங்க இருந்து உங்களுக்கு உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறிடும் புரியுதுங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே போடும் இது எத்தனை மாதத்திற்கு ஒரு முறை செய்யலாம் அப்படின்னா மூன்று மாதத்திற்கு ஒரு முறை செய்யலாம் அடுத்தது மிதன ராசி மிதன லக்னக்காரங்க இந்த மிதன ராசி மிதன லக்னம் நான் ரெண்டுக்குமே சொல்லிட்டு இருக்கேன் அப்போ நீங்க எது வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கலாம் மிதன ராசி மிதன லக்னம் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காவுடைய குடுமையை பிச்சிருங்க ஒரு தேங்காவுடைய குடுமையை பிச்சிடணும் ஒரு கற்பூரம் எடுத்து தனித்தனியாக ஒரு ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க எத்தனை கற்பூரம்னா கொஞ்சம் ஒரு ஒரு அளவுக்கு ரெண்டு மூணு கற்பூரம் எடுத்துக்கோங்க இல்லை கெட்டியா இருந்தால் ஒன்று மட்டும் போதும் நம்ம உடம்புல வந்து சுற்றணும் எத்தனை முறை சுற்றினான்னு ஏழு முறை சுற்றணும் ஒரு கற்பூரம் எடுத்து ஏழு முறை சுற்றி அந்த தேங்காயில் கற்பூரம் வச்சு தேங்காய் போடணும் ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காயோட குடுமையை பிச்சிடுங்க இந்த தேங்காய் மேலே வச்சு கற்பூரம் சுற்றாதீங்க வெறும் கற்பூரத்தை நம்ம தனியாக எடுத்து உங்கள் உடம்புல ஏழு முறை சுற்றி அதுக்கப்புறமா அந்த தேங்காய் மேலே வச்சு எரித்து தேங்காய் போடணும் இந்த தேங்காயோட நம்ம கற்பூரம் சுத்துறது மிக மிகவும் தவறான விஷயம் வேண்டாம் சரிங்களா இது மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு உண்டான உங்களுக்கு திருஷ்டி பரிகாரங்கள் அடுத்தது இது எப்ப செய்யணும் இந்த அமைப்பு எப்ப செய்யணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில செய்யணும் மேசராசிக்கு எப்ப செய்யணும்னு சொன்னா செவ்வாய்க்கிழமையில ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து அதுக்கு கணக்கு கிடையாது நீங்க பொதுவான ஞாயிறு செவ்வாய் வியாழன் வச்சுக்கலாம் சரிங்களா அப்ப இந்த மிதுன ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப உகந்த நாளாக இருக்கு அடுத்தது கடக ராசிக்காரங்க இந்த கடக ராசிக்காரங்கள் அப்படிங்கிறதுக்கு திஷ்டி சுத்துறது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை உடம்புல முன்னும் பின்னும் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க அது அறுக்கெல்லாம் வேண்டாம் உடம்புல இருக்கக்கூடிய பாகத்தை முன்னும் பின்னும் மூன்று முறை சுத்த வேண்டும் மூன்று முறை சுத்தி அதை ரெண்டாக வெட்டும் நம்ம தான் அதை ரெண்டா வெட்டணும் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும் நம்மளுடைய உடம்புல முன்னும் பின்னும் சுற்றி அதை ரெண்டாக வெட்டினதுக்கு அப்புறம்தான் நீங்கள் எலுமிச்சம் குங்குமம் தடவணும் இந்த குங்குமம் தடவுனதுக்கு முன்னாடி குங்குமம் தடவி நம்ம உடம்ப சுத்தக்கூடாது சரிங்களா பண்ணிட்டு மூன்று முறை தலையும் சுற்ற வேணும் தலையை சுற்றி நம்மளுடைய கட்டவிரல் காலுடைய கட்டவிரல் அந்த கட்டவிரலை இதை நீங்க மிதிச்சு நசுக்கணும் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும் அதை ஃபஸ்ட்டு முழு எலுமிச்சம்பழத்தை நம்மளுடைய உடம்புல முன்னும் பின்னும் சுத்தி மூன்று முறை அல்லது ஏழு முறை சுத்தி அதுக்கப்புறம் ரெண்டா அறுத்து எலும்புச்சம்பளத்துக்குள்ள குங்குமம் தடவி அதை நம்மளுடைய காலின் கட்டவிரல் அது வலது காலாக இருந்தாலும் சரி இடது காலாக இருந்தாலும் சரி காலுடைய கட்டை விரலில் பிழிந்து இந்த ரெண்டு எலுமிச்சம் படுத்தும் அந்த கட்ட விரலை தான் பிழியணும் பிழிஞ்சு அதுக்கப்புறம் அதை எடுத்து தூக்கி போடணும் இது செவ்வாய் அல்லது ஞாயிற்றுக்கிழமல செய்யணும் அப்போ இந்த இந்த பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு குளிச்சுட்டு வரணும் இந்த பரிகாரத்துக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக குளியல் ஒன்று போடணும் ஏன்னா நம்மளோட அத்தனை திருஷ்டியும் கட்ட விரலும் போது சனி பகவான் சரிங்களா இதை வந்து குளிச்சுட்டு வரும்போது தான் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அடுத்தது சிம்மம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு ஒரு பாட்டு எடுத்துக்கோங்க ஒரு சொம்பு ஒரு பித்தளை சொம்போ இல்லை மண் சட்டியோ எடுத்துட்டு கோமயம் மஞ்சள் நீர் கோமயம் மஞ்சள் கலந்த நீர் வேப்பிலை அதில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டில் மஞ்சள் கலந்த நீரில் கோமயம் ஊற்றிக்கோங்க வேப்பிலை போட்டுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் துளசியும் போட்டுக்கலாம் இதையெல்லாம் போட்டுட்டு இங்கே நீங்கள் வடக்கு நோக்கி உட்காந்துக்கோங்க இந்த சட்டியை முன்னாடி வச்சுக்கிட்டு வடக்கு நோக்கி உட்கார்ந்து உங்களுடைய அந்த சொம்பை வந்து யாராவது வச்சு மூன்று முறை சுற்றி உங்கள் முகத்தை வந்து அடிக்கணும் அந்த கோமயம் மஞ்சள் கலந்த நீர் வேப்பிலை நீங்கள் ஊற்றலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி போடலாம் இந்த ரெண்டு எது வேணாலும் போடலாம் போட்டு உங்கள் முகத்தை அடிக்கும் போது பயம் தூக்கமின்மை இது எல்லாமே அவங்களுக்கு போயிடும் சரிங்களா இப்போ இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த ஃபுல்லாக அடிக்கணும் அடிச்சு அந்த தண்ணியெல்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு வெறும் தண்ணியில நவதானியத்தை போட்டு ஊற வச்சுக்க சொல்லுங்க இந்த நவதானியத்தை ஊற வச்சு அடுத்த நாள் காலையில இந்த நவதானியத்தைலாம் எடுத்து செடிக்கு போட்டு அந்த தண்ணியை தலையிலேருந்து ஊற்றிக்க சொல்லுங்க இது வந்து நவகிரக தோஷமும் நிவர்த்தி ஆகிடும் இது வந்து சிம்ம ராசிக்கு உண்டான சிம்ம லக்னத்துக்கு உண்டான திருஷ்டி சக்தி பரிகாரம் அடுத்தது கன்னி ராசி கன்னி லக்னம் அப்போ இந்த கன்னி ராசிங்கிறது ஆறாம் பாவம் கன்னி ராசி கன்னி லக்னத்தில் இருந்தாலே நிறைய பேர்த்துக்கு நிறைய உடல் சோர்வு உடல் பிரச்சனை கண்டிப்பாக உண்டு ஏன்னா அது ஆறாம் பாவம் கால அதனால அது இயற்கையிலே வரக்கூடிய அமைப்பா அமைஞ்சிடும் அதற்கு எல்லாத்துக்குமே என்னோடதுல எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா அது முக்கன் அது வந்து தேவக்கனின்னு சொல்கிறோம் அப்போ அந்த காலத்தில் எது கொடுத்தாலும் எலுமிச்சம்பழம் தான் கொடுப்பாங்க இதை வச்சுக்கோ உனக்கு நல்லா இருக்கும் இதை திருஷ்டி சுத்தி போட்டு இது இப்படி தான் எலுமிச்சம்பழத்தை நம்மளுக்கு வகுத்து கொடுத்தாங்க அப்ப அவங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த பழத்தை கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு எலுமிச்சம்பழம் பிளஸ் கற்பூரம் எப்ப கற்பூரம் கற்பூரமா எடுத்துக்கோங்க ஒரு நம்ம தெய்வத்துக்கு பச்சை கற்பூரம் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ரெண்டு வடக்கு நோக்கி நம்ம உடம்புல மூணு முறை ஒரு எலுமிச்சம்பளமும் கற்பூரம் நம்ம கையில வச்சுக்கிட்டு மூன்று முறை நம்மளோட உடம்ப சுத்தி நல்ல அந்த பழத்து மேல கற்பூரம் வச்சுட்டு தலைவாசல் உங்களுடைய தலைவாசலை எரிச்சிருங்க அந்த கற்பூரமும் அந்த எலுமிச்சம்பளமும் எரிச்சிடுங்க உங்களுக்கு நல்ல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறிடும் இதை ஞாயிற்றுக்கிழமையில தான் செய்யணும் அடுத்தபடியாக ராசி துலா லக்னம் காலப்புருஷ தத்துவத்துக்கு ஏழாம் பாவம் துலாம் அப்போ இந்த ராசி துலா லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய திருஷ்டி வரும் ஏன்னா அவங்க வந்து எல்லாத்துலேயும் நல்ல திறமையா இருப்பாங்க அப்ப அந்த திறமைகள் வெளிப்படும் போது அவங்களுக்குள்ள நல்ல திருஷ்டிகள் உண்டாகும் அதற்கு ஒரு வெள்ளிக்கிழமையில ஒரு தேங்காய் குடுமையை நீக்கி ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க ஒரு தேங்காய் குடுமி நீக்கி அதில் கற்பூரம் ஏற்றி நீங்கள் இந்த கற்பூரத்தை ஏத்துறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பை சுற்றிக்கோங்க நான் கற்பூரம் ஏற்றி சுத்த வேண்டாம்னு சொல்லியிருக்கேன் அதனால நீங்கள் கற்பூரம் ஏற்றுறதுக்கு முன்னாடி கற்பூரத்தை வச்சு நீங்கள் சுற்றிக்கோங்க மூன்று முறை சுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோமயம் மஞ்சள் கலந்த நீர் மஞ்சள் நீர் இந்த மூன்றையும் முகத்தில் அடித்து அந்த நீரை இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து சொல்லியிருப்பேன் ஆஹ் மஞ்சள் கோமயம் இதெல்லாம் கலந்த ஒரு நீரை வந்து முகத்தில் அடிக்கணும் அந்த கலவை எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஒரு ஒரு தேங்காயில் குடுமி நீக்கிக்கோங்க அதில் கற்பூரம் வச்சுக்கோங்க வச்சு நம்மளை உடம்பை மூன்று முறை சுற்றுனதுக்கு அப்புறமா அதை தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பாட்டில் நம்ம வந்து ஒரு மண் சட்டியில் கோமயம் மஞ்சள் கலந்த நீர் வேப்பிலை பால் இதெல்லாம் கலந்து நம்ம முகத்தில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டையும் கொண்டு போய் நம்ம வெளியில் தேங்காயும் கற்பூரத்தை ஏற்றி ஈடு தேங்காய் போட்டுருங்க இந்த பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாத்தையும் வந்து அவங்க மேலே தெளித்து விட்டுருங்க இது வந்து அவங்களுக்கு திருஷ்டி கண்டிப்பாக போயிடும் இது உண்டான பரிகாரம் சரி இந்த மிச்சம் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கும் கொஞ்சம் தண்ணி எடுத்து உங்கள் வீட்டு வாசல்லையும் ஊற்றிக்கோங்க நம்ம வீட்டு வாசப்படியிலையும் ஊற்றிக்கோங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் கை கால் கழுவிட்டு வந்துட்டாங்கன்னா போதும் இது குளிக்க தேவையில்லை விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் இவங்களுக்கு எப்படி நம்ம திருஷ்டி சுத்தி போறதுன்னா ஒரு செவ்வாய் கிழமையில ஒரு கிழக்கு நோக்கி உட்கார சொல்லிடுங்க செவ்வாய்கிழமையில உப்பு ஆறு மிளகாய் கடுகு இவங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு துணியில் கருப்பு துணியில் கட்டணும் விருச்சிகம் ராசி விருச்சிக லக்னத்துக்காரங்க உப்பு கொஞ்சம் மிளகா அடுத்தது கடுகு இதை ஒரு கருப்பு துணியில் அவங்க எல்லாத்தையும் கட்டிக்கணும் கட்டி மூ உங்களுடைய உடம்புல மூன்று முறை எல்லாமே மூன்று முறை இல்லாட்டி ஏழு முறை வலது பக்கம் இடது பக்கம் எல்லாம் சுற்றிட்டு இந்த கருப்பு துணியை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மண் சட்டியில் போட்டு எரிச்சிடணும் ஒரு மண் சட்டியில் போட்டு எரிச்சணும் இந்த எரிக்கும் போது நல்லெண்ணெய் ஊத்தி தான் எடு எரிக்கணும் கற்பூரம் ஊத்தி எரிக்க வேண்டாம் அதை அப்படியே அந்த சட்டியோட எங்கேயாவது கால் மண் படாத இடத்துல மற்றவங்களெல்லாம் படாத இடத்துல கொண்டு போய் போட்டீங்கன்னா இது உங்களுக்கு திருஷ்டி பரிகாரம் உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும் இது எல்லாமே மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நீங்க செஞ்சா போதும் மாசம் மாசம் செய்ய தேவையில்லை அடுத்தது தனுசு ராசி தனுசு லக்னம் இந்த தனுசு அப்படிங்கிறது குருவோடைய அமைப்பு அப்ப குழந்தைகளுக்கு ரொம்ப பாதிக்கும் நம் ரொம்ப குழந்தைகளை தான் ரொம்ப பாதிக்கும் அப்போ தனுசு ராசிக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு எலுமிச்சம்பளம் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு முட்டை எடுத்து ஏழு முறை உங்கள் உடம்ப சுற்றிக்கோங்க சுத்திக்கிட்டு ஒரு முச்சந்தியில் பார்த்து இந்த முட்டை இந்த எலுமிச்சம்பளத்தை நீங்கள் முச்சந்தியில் போடாதீங்க ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க முச்சந்தில போடுங்கன்னு நான் சொல்றது பார்த்தீங்கன்னா உங்கள் பிளஸ் அவுட்டுக்குள்ளேயே போடுங்க அது முட்டையை உடைக்குது உங்கள் பிளஸ் அவுட்டுக்குள்ளே உடைச்சிக்கோங்க அந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் எடுத்து உங்கள் இல்லையா பஸ்ஸு ஓடுது இல்லையா அதில் அப்படியே உருட்டி விட்டுருங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வண்டியில் அது கண்டிப்பாக அது சிக்கி நசுங்கிடும் அப்போ பண்ணும்போது உங்களுடைய திருஷ்டியெல்லாம் தீந்துடும்ங்கிறது அர்த்தம் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மகர ராசி மகர லக்னம் இந்த மகர ராசி மகர லக்னம் சனி பகவானுடைய ஆதிக்கம் கற்பூரம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் மணல் எடுத்துக்கோங்க கடுகு கற்பூரம் மணல் கடுகு மிளகாய் மிளகாய் மூன்று மிளகாய் போதும் அடுத்து இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கையில வச்சுக்கோங்க கற்பூரம் கொஞ்சம் மணல் கடுகு மிளகாய் எடுத்து உங்களை ஏழு முறை சுற்றி ஒரு மண் சட்டியில் போட்டு அதுல சாம்பிராணி போட்டு எரிக்கவும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா எதெது போட்டு எரிக்கணுங்கிறது இதில் தெரிஞ்சுக்கோங்க சாம்பிராணி அந்த சாம்பிராணி போட்டு எரிக்கும் போது இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் நல்லா உங்களுக்கு வேலையும் செய்யும் கால் எரிச்சல் கால் பாதம் கால் உண்டான பிரச்சனைகள்லாம் தீந்துடும் இதையே நீங்கள் அதே மாதிரி தான் உடைச்சி கழிவான ஒரு இடத்துல போட்டுருங்க இப்போ டிச்சு ஓடுது அப்படி போடுங்க யாரும் கால் பட்டால் அது உங்களுக்கே தோஷமாக மாறிடும் அதனால இந்த முச்சந்தில போடுறது நாலு முக்கு ரோட்டில் போடுறதுலாம் வேணாம் ஏன்னா மற்றவங்க அதை மிதித்தா உங்களுக்கு அந்த பாவங்கள் வந்து சேரும் புரியுதுங்களா அதனால் யாருமே கால் பண் மிதிக்காத இடத்துல நீங்கள் போட்டு வர்றது ரொம்ப உத்தமம் அடுத்து கும்பராசி கும்பல் லக்னம் இந்த கும்பராசி கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு எப்படின்னா ஒரு கருப்பு துணியில் கருப்பு எள்ளு கற்பூரம் ஒரு பெரிய கற்பூரம் கட்டி கருப்பு எள்ளு இதை எடுத்து ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு கருப்பு துணியில் ஒரு கருப்பு எள்ளு பச்சை உங்களுக்கு பெரிய கட்டியான கற்பூரம் இதெல்லாம் எடுத்து உங்களை ஏழு முறை சுற்றி மண் சட்டியில் எரித்து நான் சொன்ன வழிமுறையிலே நீங்கள் போட்டுட்டு வரணும் இது வந்து அந்த எள்ளு வந்து சனி பகவானுக்கு உகந்தது அப்போ கற்பூரம் எரிச்சு அந்த மண் செட்டிங்கிறது வந்து நம்மளுக்கு உடையக்கூடியது பழமையான ஒரு விஷயம் உடைஞ்சால் அது இது பண்ண முடியாது அந்த மாதிரி சனி பகவானோட ஆதிக்கத்துக்கு உண்டான பொருளெல்லாம் சேர்த்தி நீங்கள் திருஷ்டி சுற்றி போடும்போது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் மீனராசி மீன லக்னம் கடைசி அமைப்பு மீனராசி மீன லக்னம் மேற்கு பார்த்து மேற்கு பார்த்து உட்கார்ந்து உப்பு ஆறு மிளகாய் வெண்கடுகு வெண்கடுகுங்கிறது நல்ல மகாலட்சுமி அம்சம் போயிருந்தது வெண்கடுகு கொஞ்சம் கையில வச்சுட்டு உங்க தலைய சுத்தாம இப்படி நேரா பாதம் முதல் உச்சி வரை மூன்று முறை அப்படி நேர் கொண்டு வாங்க அது வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதைய ஒரு மண் போட்டு ஏறிச்சு அதே கான்செப்ட்ல போட்டுருங்க கண்டிப்பா இந்த திருஷ்டி சுற்றி போடுறது வந்து உங்களுக்கு நல்ல விசேஷமான ஒரு பலனையும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஏன் இந்த சோர்வு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கக்கூடதும் கண்டிப்பாக போயிடும் இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்